ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹைனெக் ப்ளவுஸில் பேக்கில் வந்து ட்ராப் வச்சு, போட்டில் பட்டன் வச்சு, பைப்பிங் வச்சு எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். மார்ச் மந்த்துக்கான 1 மந்த் ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்மிஷன் ஓப்பன் ஆகுது. இதில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் ப்ளவுஸ், சுடி இது ரெண்டுமே வந்து பார்க்க போகிறீங்க. இது வந்து ஒரு ஆஃபர் கிளாஸ், அதாவது 50% ஆஃபரில் இந்த கிளாஸ் வந்து நடக்க போகுது. வழக்கமாக இருக்கிற அமௌண்ட்டை விட உங்களுக்கு இதில் 50% வந்து ஆஃபர் வந்து இருக்குது. இதில் சேர விருப்பம் இருக்குது அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உடைய நம்பருக்கும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஃபுல் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆன்லைன் கிளாஸ் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் சில பேர் வந்து ஆன்லைன் கிளாஸில் லாஸ்ட்டில் வந்து சொல்கிறீங்க, எங்களுக்கு நாங்கள் இப்போ தான் உங்கள் வீடியோ பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் நான் இப்போ வந்து கொஞ்சம் முன்கூட்டியே வந்து அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதனால் இதில் சேர விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து சேர்ந்துக்கலாம். நான் வந்து கேன்வாஸ் என்ன பண்ணியிருக்கேன், அதில் இருக்கிற அளவு அப்படியே ட்ரேஸ் எடுத்து நான் வந்து ட்ராயிங் வந்து பண்ணியிருக்கேன். அதில் இருந்து 1 இன்ச் வந்து அவுட்டில் ட்ராயிங் பண்ணிவிட்டு, இப்போ உள்ள எக்ஸ்ட்ரா நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்க அந்த கேன்வாஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை எடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு லைனிங் மேலே வச்சுட்டு நல்லா வந்து அயன் பண்ணிக்கிங்க. இப்போ நான் லைனிங் மேலே வச்சு அயன் பண்ணிட்டேன். இது வந்து மெயின் கிளாத், லைனிங் கிளாத் ரெண்டையும் ஒன்றா வச்சும் நீங்கள் இதை தைக்கலாம். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு லைனிங்கில் தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மெயின் கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். கேன்வாஸுடைய ஓரத்துலேயே நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ மேலே இருந்து கீழே அதை ஓப்பன் பண்ணுறதுக்காக நான் நேராக வந்து தையல் போட்டு அந்த ட்ராப் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸ் ஓரத்துலேயே வந்து போட்டுட்டு வரேன். கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா நேராக அதை ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்து நேராக வந்து தையல் போட்டுக்கலாம். அடுத்தது கிளாத்தை திருப்பிட்டு 1/4 இன்ச் மட்டும் கேப் விட்டு தையல் வந்து போட்டுக்கலாம். அது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து சிசர் விட்டு அதை கட் பண்ணுறதுக்காக 1/4 இன்ச் மட்டும் கேப் விட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா விட தேவையில்லை. அதை நேராக தையல் போட்டு மேலே மறுபடியும் ட்ராப் கிட்டே வந்த உடனே நம்ம அந்த கேன்வாஸ் ஓரத்துலேயே வந்து தையல் போட்டுட்டு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச் கேப் விட்டு நேராக வந்து தையல் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அந்த போட் நெக் ஷேப்புக்கு அப்படியே வந்து கேன்வாஸ் ஓரத்துலேயே வந்து தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை 1/4 இன்ச் விட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிங்க. பேக்கில் வந்து நீங்கள் ட்ராப் வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப கஷ்டம் கிடையாது. நிறைய பேர் வந்து இது ரொம்ப கஷ்டமான ஒரு இஷ்யூ அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. இப்போ நான் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் கேப் இட்டமில் அதில் வந்து நான் கட் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த ட்ராப் அதையும் கட் பண்ணிவிட்டு நேராக பிறகு அந்த கிளாத்தையே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறேன். அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் மெயின் கிளாத் வந்து எடுத்துக்கிறேன். மெயின் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங்கில் தான் வந்து இருக்குது. ஒரு சைடு இந்த பீஸ் வச்சுட்டு இது கரெக்டான அளவுக்கு வச்சுட்டு நான் அந்த ஃபோல்டிங்கை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ அடுத்த சைடு பீஸையும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸ்லேயும் நீங்கள் வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். நான் அடுத்த பீஸும் வந்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஒரு பீஸில் மட்டும் வந்து நம்ம அடித்து திருப்பி தையல் வந்து போட்டுக்கலாம். கிளாத்தை வந்து கரெக்டாக எல்லாத்தையும் ஈவனாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுட்டு நான் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸ் ஓரத்துலேயே வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன். ஏற்கனவே போட்டிருக்கோம்ல அந்த தையல் நீர் வந்து அப்படியே மறுபடியும் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்குங்க. ட்ராப் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பைப்பிங் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்கனவே நீங்கள் வந்து பைப்பிங் வந்து ரெடி பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா ரெடிமேட் பைப்பிங்கும் வந்து கொடுத்துக்கலாம். நான் உள்ள எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கிறேன். பைப்பிங் வந்து ஒத்த மீதியில் வந்து வைக்கலாம். நீங்கள் வந்து ரெடிமேட் பைப்பிங் கொடுக்குறீங்க அப்படின்னா டபுள் ஃபுட்லேயும் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து இதுக்கு பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபுட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது குட்டியாக சிசர் கட் வந்து போட்டுட்டு இப்போ அந்த கிளாத்தை வந்து நல்லா திருப்பி விட்டுக்கலாம். அந்த கார்னர் வந்து நல்லா ஷேப் வரணும் அப்படின்னா நீங்கள் கிளாத்தை நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு நீடில் விட்டு அந்த கார்னர் வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து அந்த கார்னர் வந்து வந்துடும். ஏன்னா டிசைன் ப்ளவுஸ் அப்படின்னா அந்த கார்னர் அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது இப்போ இந்த கிளாத்துடைய எஜ்ஜிலேயே வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். நம்ம எல்லாம் கிளாத்தை திருப்பி வச்சுருக்கோம்ல, திருப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு அயன் பண்ணிக்கிங்க. நான் வந்து அயன் பண்ணல அப்படி தான் தையல் போட்டேன். ஆனால் நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அயன் பண்ணி தையல் போட்டுக்குங்க. அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் திருப்பி விட்ட கிளாத்து அது எல்லாமே அப்படியே இருக்கும். நம்ம அயன் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். இது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்கள் வந்து தைக்கணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா வீடியோ ஒரு டைம் பார்த்தா போதும், கண்டிப்பாக உங்களால் வந்து பண்ண முடியும். லைனிங்குடைய எஜ்ஜில் வந்து இப்போ நான் தையல் வந்து போட்டுக்கிறேன். இதனுடைய கட்டிங் வீடியோ பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கட்டிங் வீடியோ பாருங்கள். பார்க்கும்போது தான் உங்களுக்கு இதை எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறோம், ஏன் இந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். அடுத்தது எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம அடுத்த சைடும் வந்து சேம் நம்ம இப்போ என்ன பண்ணமோ அதே மாதிரி அடுத்த சைடும் வந்து அடித்து திருப்பி சிசர் கட் போட்டுட்டு திருப்பிட்டு நீங்கள் வந்து எஜ்ஜில் வந்து தையல் போட்டுக்குங்க.
இதில் எல்லாமே நான் உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக தான் பண்ணி காமிச்சிருக்கேன், அதனால் பார்த்தா கண்டிப்பாக வந்து கற்றுக்க முடியும். இப்போ அடுத்த பீஸும் நான் வந்து ரெடி பண்ணி அதே மாதிரி அடித்து திருப்பி வந்து ரெடி பண்ணிக்கிறேன். கேன்வாஸ் ஓரத்துலேயே வந்து தையல் போட்டு அடித்து திருப்பி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம பைப்பிங் தான் வந்து வைக்க போகிறோம். இப்போ ரெண்டு கிளாத்தும் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஈவனாக ரெண்டையும் ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து பைப்பிங் வந்து நான் ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலரில் வந்து கிளாத் வந்து கொடுத்து பைப்பிங் அடித்து வச்சுருக்கேன். பைப்பிங் அது எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு சைடு ஃபஸ்ட்டு பைப்பிங் முடிச்சடிச்சுட்டு அடுத்தது மறுபடியும் வந்து பைப்பிங் வச்சுருக்கேன். அடுத்தது சிங்கிள் மீதி வந்து மாற்றிக்கலாம். இப்போ அந்த எட்ஜில் இருந்து நெக்கோட எட்ஜில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் வச்சுக்க ஆரம்பிச்சுக்கலாம். கரெக்டாக நல்லா பைப்பிங் கிட்டவே வச்சு நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு லூஸ் வருது அப்படின்னா இன்னொரு தையல் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா எல்லார் மிஷினுக்கும் அந்த பைப்பிங் மீதி வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாது, ஒரு சில மிஷினில் வந்து செட் ஆகாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இரண்டு மூணு மீதி வாங்கி வச்சுக்கோங்க. அந்த சிங்கிள் ஃபுட்லேயே ரெண்டு மூணு இது வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு எது கரெக்டாக வருதோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் பைப்பிங் ஓரத்துலேயே வந்து தையல் போட்டுக்கிறேன். அந்த கார்னர்லாம் வரும்போது நல்லா அந்த கிளாத்தை இழுத்து மடித்து விட்டு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா நீட்டாக வந்து வரும். இது ரொம்ப வேகமாகலாம் நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கோணையாக தைச்சிருவோம், கிராஸாக போயிடும். பொறுமையாக தைக்கும்போது தான் நீட்டான ஃபினிஷிங் வந்து வரும். லாஸ்டில் நேராக வந்து தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி வந்து பைப்பிங் அடுத்த சைடும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது போட்லி பட்டன் வந்து பார்த்திங்கன்னா நான் கிளாத்தில் தான் வந்து வைக்க போகிறேன். தர்மக்குள் பால் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் நான் வந்து கிளாத்தில் அதை ரெண்டாக மூணாக நாலாக மடிச்சுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில்க் காட்டன் கிளாத் வந்து எடுத்துருக்கேன். அதை குட்டியாக வந்து கட் பண்ணிவிட்டு, இது ரொம்ப நீங்கள் ஷேப்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து கிடையாது. நீங்கள் அந்த கிளாத்தை மடித்து வச்சுட்டு நூல் சுற்றும் போது உங்களுக்கு என்னாகும், அது அப்படியே ஈஸியாக நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து கிடைக்கும். கையில் இந்த மாதிரி நீங்கள் வந்து புஷ் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா வந்து நூல் சுற்ற ஆரம்பிங்க. இப்போ நான் கையில் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி அது ஒரு பால்ஸ் மாதிரி வந்து உருட்டி ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா நூல் போட்டு நல்லா வந்து சுற்றிக்கிங்க. கொஞ்சம் டைட்டாக சுற்றும் போது பார்த்திங்கன்னா அது வந்து பால்ஸ் மாதிரி நல்லா நீட்டாக வந்து தனியாக தெரியும். அதனால் ஒரு அஞ்சாறு டைம் வந்து நூல் சுற்றிட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு கிளாத் விட்டு வந்து கட் பண்ணிக்கிங்க. உங்கள்கிட்ட தர்மாகோல் பால்ஸ் வந்து இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கிளாத் வச்சு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி பட்டன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் மேலே என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக வந்து ஒரு மூணு நாலு பட்டன்ஸ் வந்து வைக்கலாம், பால்ஸ் வந்து வைக்கலாம். அங்கே வந்து அதை வச்சுட்டு அப்படியே பைப்பிங் கீழே ஓரத்துலேயே வந்து நான் தையல் வந்து போட்டுக்கிறேன். இப்போ கீழே வந்தோடனே பார்த்திங்கன்னா அங்கேயும் நான் அந்த ட்ராப் முடியுதுல்ல அந்த இடத்துலையும் நான் என்ன பண்ணுறேன், நேராக லாஸ்ட்டு கீழே வரைக்குமே வந்து நான் பால்ஸ் வந்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பால்ஸ் வைக்கும்போது நீங்கள் சிங்கிள் மிதியில் வந்து வைங்க. நல்லா கிட்ட தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பைப்பிங் ஒட்டியே வந்து தையல் போடுங்க. உங்களுக்கு மிதி அந்த பால்ஸ் மேலே ஏறும்போது கண்டிப்பாக வந்து கிளாத் வந்து ஸ்லிப் ஆகும். அது ஸ்லிப் ஆக விடாமல் நல்லா கையில் டைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பால்ஸ் வந்து ரொம்ப கிட்ட கிட்ட நெருங்க இருக்கும், உங்களுக்கு கேப் வந்து கிடைக்காது, லூஸும் கிடைக்காது. இப்போ நான் பால்ஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ஓப்பனாக இருக்கிறத க்ளோஸ் பண்ணணும்ல, அதுக்காக கிளாத் வந்து மடிச்சிட்ருக்கேன். டபுள் ஃபோல்டிங்கில் வந்து மடிச்சிருக்கேன். அந்த மேலே ஃப்ரண்ட்டில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணி அதுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா தேவையான அளவு கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இப்போ அந்த சைடும் நான் மடிச்சிக்கிறேன். ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் வந்து பண்ணியிருக்கேன். அதை மறுபடியும் ஈவனாக வந்து மடிச்சிட்டு நமக்கு உள்ளே எவ்வளோ கிளாத் தேவையோ அந்த அளவுக்கு வந்து விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணிடுங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் பால்ஸ் வச்சுருக்கேன். ரைட் சைடில் வந்து அதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கரெக்டாக நேராக எடுத்து வச்சுட்டு நீங்கள் மேலே அந்த மறுபடியும் பைப்பிங் மேலேயே தான் வந்து தையல் போடணும். அந்த கேப் மட்டும் பொறுமையாக கரெக்டாக இருக்கிற மாதிரி, அந்த ட்ராப் கரெக்டாக வர்ற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. நல்லா பேக் ஸ்டிச் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிட்ட நெருங்க நீங்கள் தையல் வந்து போட்டுக்கோங்க. ஒரு தையல் போட்டு உங்களுக்கு வந்து நிற்கல அப்படின்னா மறுபடியும் இன்னொரு தையல் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா பால்ஸ் மேலே ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து லூஸாகவும் துணி வந்து ஸ்லிப்பாகவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், அந்த ட்ராப்பில் அப்படியே கீழே வந்து மறுபடியும் வந்து தையல் போட்டுக்கலாம். ஏன்னா கீழ்ப்பக்கமும் நம்ம வந்து ஓப்பனாக இருக்கிறத வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டிங் வந்து பண்ணியிருக்கேன்.
பண்ணிவிட்டு மேலே கீழே எல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஹைட்டு வந்து செக் பண்ணிக்கிங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மடிப்பு வந்து மடிச்சுக்கணும். நான் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, அகலமாக இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரு மடிப்பு நான் வந்து மடிச்சிருக்கேன். மறுபடியும் ஒரு ஃபோல்டிங் வந்து பண்ணிவிட்டு மேலே அந்த எஜ்ஜில் வந்து வச்சுட்டு இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக பொறுமையாக பண்ணிங்கன்னா வந்து நீட்டாக வந்து வைக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு துணி மேலே வந்து தூக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து அதை துணியை கீழே மடித்து ஹெம்மிங் வந்து பண்ணிக்கலாம். அதுக்காக பயப்பட தேவையில்லை, சரியாக வரல அப்படின்னு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணவும் தேவையில்லை. புதுசாக நீங்கள் இந்த மாதிரி மாடல்லாம் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அப் அண்ட் டவுன் அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை வந்து நீங்கள் கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். எங்கே பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உள்ளே கொடுக்குற துணியாக இருக்கட்டும், அதை வந்து உங்களுக்கு வெளியில் தெரியுது அப்படின்னா அதை மடித்து விட்டு நீங்கள் வந்து ஹெம்மிங் வந்து போட்டுக்கலாம். அதுக்காக எந்த ஒரு டிசைனையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாமல் இருக்காதிங்க. அடுத்தது கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா வந்து வேறு பீஸ் கொடுத்து மடித்து திருப்பி ஹெம்மிங் வந்து பண்ணிக்கிறேன். தையல் போகிறதா இருந்தாலும் தையல் வந்து போட்டுக்கலாம். இது வந்து நான் டபுள் கிளாத் வந்து கொடுத்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கீழேயும் வந்து மடித்தாச்சு. இதை மடித்து விட்டு அப்படியே ஹெம்மிங் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தையல் போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.